உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அம்பேத்கர் தலைமையில 10 லட்சம் இந்துக்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்த மதத்தை நோக்கி போனாங்க. ஏன் அம்பேத்கர் இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்வு செய்யல அப்படின்னா, அன்பார்ந்த உறவுகளே, கனவுகள் மேற்பட ராம்ராஜ் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் அப்படிங்கிற விளம்பர மாதிரி தான் இந்த சங்கப்பரிவாரர்களுடைய கனவான அகண்ட பாரதம் அப்படிங்கிற கனவு இந்த விளம்பரம் மாதிரி கனவாவே போயிடும் போல இருக்கு. அப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. இந்தியாவுடைய தலைநகரமான மோடி மற்றும் அமித்ஷா இருக்கக்கூடிய தலைநகரமான டெல்லியில 1000க்கும் அதிகமான இந்துக்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்த மதத்தை தழுவியிருக்காங்க. இந்த செய்தி அமித்ஷா மற்றும் மோடி காதில் கேட்ட பின்னாடி நெஞ்சில வச்சு ஈட்டியில குத்தின மாதிரி ஒரு வழி ஏற்படுத்தி இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு மதமாற்றம் இது நடந்திருக்கு. இதற்கு விதையிட்டவர் யாருன்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். 1956 மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய நாக்பூர்ல அம்பேத்கர் தலைமையில 10 லட்சம் இந்துக்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்த மதத்தை நோக்கி போனாங்க. அப்ப போகக்கூடிய சமயத்தில் உலக நாடுகள் எல்லாம் உற்று பார்த்தாங்க. மிகப்பெரிய ஒரு மதமாற்றமா இது நடந்துச்சு. அதற்கு அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நான் கூட ஒரு இந்துவா பிறந்திருக்கலாம், ஆனா நான் ஒரு இந்துவா இறக்க மாட்டேன். ஏன்னா இந்து மதத்துல பல்வேறு ஜாதி அடுக்குகளும் வர்ணாசிரமும் ஒளிஞ்சிருக்கு, இங்க சமத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னாரு. அதன் வெளிப்பாடாக தான் வருடத்திற்கு ஒரு முறை இந்த நிகழ்வு நடைபெற்று இருக்கு. அந்த இந்து மதத்திலிருந்து புத்த மதத்தை தழுவிய காட்சியை நீங்களே பாருங்க. டெல்லியில அம்பேத்கர் பவன்ல இந்த நிகழ்வு நடந்திருக்குங்க. இந்த நிகழ்வு வந்து இந்த வருடத்திற்கு ஒரு முறை வந்து இவ்வாறு லட்சக்கணக்கான மக்கள் பௌத்தத்துக்கு தழுவுனதை நினைவு கூறும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நிகழ்வு நடைபெற்று வருது. இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய உறவினரான ராஜ்நாத் அம்பேத்கர் அவர்கள் கலந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டெல்லியில 2வது முறை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியுடைய முக்கியமான தலைவரும் இந்த நிகழ்வு கலந்திருக்கிறாரு. இந்த தலைவர் ஒரு விஷயத்தை இங்க பேசியிருக்கிறார், நான் பிரம்மனையோ விஷ்ணுவையோ சிவனையோ நான் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கையில் எடுத்த பாஜக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இவன் இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாரு, கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு பாயணும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரிச்சுட்டு இருக்கான். பாஜகவை சேர்ந்த மனோஜ் திவாரி அப்படிங்கிறவன் இவர் மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய பேச்சை தான் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறான். ஆம் ஆத்மி எந்த அடிப்படையில கலவரத்தை உண்டு பண்ணும் பேச்சை பேசிச்சு? இந்த நாட்டில் இந்த உரிமை இருக்குல்ல, நான் ஒரு முஸ்லீமு, பிற கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன், நான் பிற கொள்கையை ஏற்றுக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. ஒரு கிறிஸ்டீனாக இருந்தாலும் ஒரு நாத்திகனாக இருந்தாலும் மிச்ச கொள்கையை நான் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அந்த அடிப்படையில் இவர் சிவனையோ பிரம்மனையோ விஷ்ணுவையோ நான் ஏற்கவில்லைன்னு சொன்னதில் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? ஆனால் இதை ஒரு பிரச்சனையை மாற்றி பாஜக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை நாட்டில் ஏற்படுத்திகிட்டு இருக்குது. முதல் இந்த பாசிஸ்ட்டுகள்லாம் இந்த சங்கிகள்லாம் முதல் ஏன் இந்து மதத்துலேருந்து வெளியேறான்னு கண்டுபிடிங்க, இந்த பிரச்சனையை தீருங்க, இங்கே இருக்கக்கூடிய சாதி அடுக்குகளை நீங்கள் உடைக்க பாருங்க, ஜாதிய வன்மத்தை உடைக்க பாருங்க, அப்போ உடைச்சாதானே இங்கேருந்து அங்கே போகிறான் அப்படின்னா அதற்குரிய முழுமையான குற்றவாளிகள் நீங்கள் தான். இங்கே எல்லா உரிமைகளும் மறுக்கப்படும் பொழுது அவன் ஒரு புது வழியை தேர்வு செய்கிறான், சமத்துவம் போதிக்கக்கூடிய மார்க்கங்களை தேர்வு செய்கிறான். தமிழகத்தில் கூட மீனாட்சிபுரம் மதமாற்றத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சம்பந்தமாக திருமாவளவன் கூட பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு. அப்போ பிஹெச்டி பண்ண திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இவன் இந்து மதத்திலேருந்து ஏன் இஸ்லாத்துக்கு போனானா, இங்கே தாழ்த்தப்பட்டவன், இவன் சூத்திரன், இவனுடைய தொழிலை வச்சு நீ இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட நிலையில் இஸ்லாம் என்ன சொல்லுச்சு, சமத்துவத்தை போதிச்சு, வாடா ஒரே தண்ணியில் கை கால் கழுவி நம்ம ப்ரேயர் பண்ணலாம், வாடா தோளோடு தோல் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி சமத்துவத்தை போதித்த மார்க்கம் அது. அப்போ அந்த மார்க்கத்தை நோக்கி அவனு விடுதலைக்காக அவனுடைய நேர்வழிக்காக என்ன பண்ணுறான், அவன் இந்த உலகத்தில் சுயமரியாதையோடு வாழணும்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்வு செஞ்சு போகிறான். அப்போ அந்த சமத்துவம் கிடைக்கிறதுனால நகர்ந்து போகிறான். ஆனால் இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல அடிமைத்தனமும் வர்க்கமும் ஒளிந்து கொண்டு இருக்கிறதுனால தான் இந்து மதத்திலேருந்து வெளியேறுறான். முத அதை சரி செய்யக்கூடிய வக்கு உங்களுக்கு இருக்கா? கிடையாது. ஆக இவர்கள் எக்காலமும் இவர்கள் நாங்கள் மதத்தின் காவலர்கள் நிற்பாங்க, ஆனால் அந்த மதத்தில் யாருக்கு என்ன துன்பங்கள் நடந்தாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மதத்திலேருந்து ஒருத்தன் துன்பங்களினால் வெளியேறுறான் அப்படின்னா கூட அதையும் அவங்க கண்டுகொண்டு அதற்கான தீர்வு எடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அகண்ட பாரதம் வேணும், வேணும்னா கைலாசம் போங்க,
நம்ம நித்திய அவர் வரவேற்று இருக்காரு, அவரு கூட சேர்ந்து ஒரு அகண்ட பாரத பிளான் போடுங்க, போட்டா கூட உள்ள சேர்த்துக்க மாட்டாரு, நம்மளால தனி டானா இருக்காரு. ஏதோ ஒரு வகையில சர்ச்சை செய்யணும்னு முயற்சி செஞ்சா கூட கடைசியில இப்படியான செயல்கள் தான் இவங்களுக்கு எதிராக நிகழ்கிறது. அம்பேத்கருடைய விஷயத்துல கூட நமக்கு ஒரு சில ஐயங்கள் இருக்குது, சில கேள்விகளும் நமக்கு இருக்கு. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் தான் இறக்கும் போது ஒரு இந்துவா இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் அவரு பௌத்த மதத்தை தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன? பௌத்த மதம் விடுதலை கொடுக்கிறதா, சமத்துவத்தை கொடுக்கிறதா, சகோதரத்துவத்தை கொடுக்கிறதா என்று கேட்டால் அது அதில் ஏற்று அது பயணிக்கக்கூடியவர்களை கேட்டால் தான் தெரியும் அது எந்த அளவு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய ஒரு கணிப்பின் அடிப்படையில் சொல்கிறேன், இது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல, சில கருத்துக்களாகவும் நமக்கு கிடைச்சிச்சு. அம்பேத்கருக்கு இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய சமத்துவமும் சகோதரத்துவமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து இஸ்லாம் மதத்தை ஒரு சாய்ஸாக கூட சொல்லியிருக்காரு, உங்களுக்கு விடுதலை வேணுமா இஸ்லாத்தை தேர்வு செய்யுங்க. இங்கே எப்படி பெரியார் சொன்னார், அது மாதிரி நீங்கள் விடுதலைக்காக நீங்கள் இஸ்லாத்துக்கு போங்க, காலையில் ஏன்னு கேட்டவே உன பாய்னு சொல்லுவான் அப்படின்னுங்கிற பெரியார் சொன்ன கூற்றோடு ஒன்றி போகிறார் அம்பேத்கர். அப்போ இந்த இடத்துல ஏன் அம்பேத்கர் இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்வு செய்யலை அப்படின்னா, இது கணிப்பு தான், இது முடிவு கிடையாது. ஒருவேளை ஆர்எஸ்எஸ் பாசிஸ்டுகள் இவர் மேலே ஃபோர்ஸ் பண்ணி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் இஸ்லாத்தை மட்டும் தேர்வு செஞ்சிடாத அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு சந்தேகம் வருது. இது உண்மை கிடையாது, ஆய்வும் கிடையாது, ஒரு சந்தேகம். அப்போ இவர் இஸ்லாத்தை ஒருவேளை அம்பேத்கர் ஏற்றிருந்தால் இன்னைக்கு இந்தியாவில் என்ன மாதிரி சூழல் மாறியிருக்கும், நாம் சொல்லக்கூடிய சகோதரத்துவமும் சமத்துவமும் எந்த அளவு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஒருத்தன் சாதி ஒழிப்பு வர்ணாசிரம ஒழிப்பு அப்படின்னு இறங்குறான்னா அவன் வாழ்க்கையின் முடிவில் அதற்கான தீர்வு கொடுத்துட்டு போகணும். அம்பேத்கர் செஞ்சார், அதற்கான பல போராட்டங்களையும் தீர்வுகளையும் முன் வச்சார். ஆனால் அவர் இறக்கும் போது அதோடைய முழு சொல்யூஷன் முழு தீர்வு கொடுத்துட்டு போகல. ஆனால் முழு தீர்வு அவர் ஒருவேளை இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் இங்கு ரெவல்யூஷன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிருக்குமோ என்ற கேள்வி வருது. அது அவருடைய சாய்ஸ், பௌத்தத்தை தேர்வு செய்து அவருடைய சாய்ஸ். ஒருவேளை அவர் இஸ்லாத்தை தேர்வு செய்திருந்தால் இங்கு நிலைமை இன்னும் கூடுதலான ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஏன்னா கடைசியாக மேட்டுப்படையத்தில் கூட தீண்டாமல் சுவர் கட்டப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரர்கள் ஒரு நபர்கள் போய் அங்கே நிற்கலை, மற்றபடி எந்த ஒரு கட்சிக்காரனும் போய் அங்கே நிற்கலை. ஆனால் அந்த மக்களில் சில நபர்கள் தனது விடுதலைக்காக இஸ்லாத்தை தேர்வு செய்து போனார்கள். அப்போ இஸ்லாம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வழங்குது அப்படிங்கிறனால தான் அந்த தேர்வை நோக்கி அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். எனிவே எந்த அடிப்படையிலையோ மக்களுக்கான விடுதலை எங்கு கிடைச்சாலும் சரி ஈர்க்கமாக நின்று பயணிக்க வேண்டும். இப்படியே இவங்க பேசிட்டே இருந்த அண்ணா கடைசியில் இவங்க சொல்லக்கூடிய அந்த இந்துங்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் இருக்க மாட்டான், எல்லாமே அவனுடைய விடுதலைக்காக பல்வேறு மதங்களை நோக்கி பயணிச்சிருவான் போல இருக்கு. ஸோ இந்து மதத்தை காப்பாற்றணும்னு துடிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரர்கள் மோதோ இவங்க கன்வெர்ட் ஆகிறதுக்கான சொல்யூஷனை கொடுங்க, சமத்துவத்தை நீங்கள் கொடுங்க. கொடுக்காமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் பௌத்தத்தையும் இஸ்லாத்தையும் கிறிஸ்துவத்தையும் தள்ளி போயிட்டே இருப்பான். நன்றி.